வெல்கம் டு கோ அரவுண்ட் வித் கௌதம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெலாவேரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி டெம்பிள். ஸோ நம்ம இந்து டெம்பிள் வந்து இங்கே யூஎஸ்லேயும் இருக்குது. நான் நியூஜெர்சியில் இருக்கிறனால எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு டெலாவேர். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹோக்கஸன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது இந்த மகாலட்சுமி டெம்பிள். இது 2002 கட்டியிருக்காங்க. இது ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் ட்ராவல் பண்ணி போனப்போ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ண நான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த டெலாவேர் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் பென்சில்வேனியா, நியூஜெர்சி, நியூயார்க், கனெக்டிகட், ஸோ அந்த மேரிலேண்ட், ஸோ அந்த மாதிரி எங்கே இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அந்த டெம்பிள் விசிட் பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி விக்கிரகம் அமெரிக்காவிலேயே ரொம்ப சிறப்பான ஒன்று. ஏன்னா இதுக்கு நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாமி கோயிலுக்கு போனால் என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்குமே போயிருந்தப்போ. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில், சிவன் கோயில் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. இவங்க மட்டும்தான் தனியாக மகாலட்சுமிக்குன்னு சொல்லி யூஎஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம ஊரில் மாதிரியே விளக்கு வைக்கிறதுக்கு அந்த பத்தி கொளுத்துறதுக்கெல்லாம் இடம் தனியாக வச்சுருந்தாங்க. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம ஊரில் எல்லாம் கோபுரத்தில் என்ட்ரன்ஸில் ரெண்டு பாலகர், ஒன்று துவாரக பாலகர், இன்னொன்று பேர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சு நம்ம எப்படி நம்ம ஊரில் இருக்குமோ அதே மாதிரியே அவங்களும் இந்த ஆர்கிடெக்சர் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு அழகான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக அமெரிக்காலேயே மிகப்பெரிய அனுமார் சிலை இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ இது 2020 இந்த சிலையை கட்டியிருக்காங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 25 உயரத்தில் இந்த சிலையை செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி 60,000 pounds வெயிட் வந்து இந்த சிலையோடது. ஸோ அந்த சிலையை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க, இந்த டெலாவேர் கோயிலை. ஸோ அதனாலேயே இந்த கோயில் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த நம்ம ஊரில் கல்வெட்டில் எழுதுகிற மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு சில்வர் பிளேட்டில் எழுதுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா $1,000 கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் பேர் எழுதி இந்த கோயில் அந்த அனுமார் சிலைக்கிட்ட வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நிறையா ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அந்த நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான சேவைக்கெல்லாம் வந்துட்டு ஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையாவே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அதே அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட். கண்டிப்பாக இங்கே ஃபுட் கோர்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா அன்னபூர்ணா ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வெளியிலேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வரணும்னு இல்லை, நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது யாராவது லாங் ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வாரம் நான் போயிருந்தது டெலாவேர் மகாலட்சுமி டெம்பிள். எனக்கு இந்த டெம்பிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அதை நான் வந்து எல்லாத்துகிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் தானே, இதில் என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் கோயிலை பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது வந்து வெளியூரில், வெளிநாட்டில் இருக்கும், அதுவும் அமெரிக்காவில் இருக்கும். நம்ம வந்து அங்கே இருக்க மக்கள் ஒன்று கூடி அவங்களுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதனால நான் அந்த கோயிலையும் நான் போய் பார்த்த மாதிரி ஆச்சு. எனக்கு வீடியோ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோயிலுக்குன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஏன்னா நாங்கள்லாம் வெளியூரில் போய் இருக்கிறதுனால இந்த மாதிரி கோயில்களை நாங்கள் தேடி தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் உங்களுக்கு பக்கத்துலேயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் நன்றி. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.